மூணு மாடல் இருக்கு, எல் சைஸு, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், மூணு சைஸ் இருக்கு. இது ஸ்டிக்கர் மாடல், இது வந்து பேண்டிஸில் ஒட்டிக்கிற மாடல். எட்டு பீஸ் வந்து ஒரு பாக்கெட்டு. எல்லு வந்து 110, எக்ஸ்எல் 120, டபுள் எக்ஸ்எல் 160. இந்த இதெல்லாம் வைக்கலாம். நமக்கு ஒவ்வொரு பாக்கெட்லேயும் ஒரு 20 ரூபாய் நமக்கு கிடைக்கும். மெட்டீரியல் அமௌண்ட்டு, கூலி, இது போக மீதி வந்து நமக்கு வந்து லாப காசாக கிடைக்கும். டபுள் எக்ஸ்எல் வந்து எல்லு வந்து நீளம் 13, எல்லு வந்து நீளம் 8, அகலம் 4, காட்டன் அளவு. அதுக்கு தகுந்த மாதிரி அண்டர் பேடு அதே அளவு. இதுக்கு நடுவில் தான் மூலிகை பவுடர் வைக்கணும். நானோமன் கிளாத்து ஒயிட்டு வந்து நாப்கினுக்கு அவுட்டர் கவராக வரணும். மூலிகை பவுடரில் வேப்பிலை, துளசி, சோட்டுக்கட்டாளி மூணு பவுடர் இருக்குது. இது நம்மளாகவும் அரைச்சிக்கலாம் அல்லது நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். நம்மளாக அரைக்கணுன்னா வேப்பிலையை பறித்து நிழலில் காய வைக்கணும். ஒரு நாள் வெயிலில் காய வச்சு சேக்க அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சிடணும். துளசியும் அதே போல் தான், நிழலில் காய வச்சு ஒரு நாள் மிஷினில் கொடுத்து அரைச்சிடணும். வெயிலில் போட்டு நுணுக்கணும் அப்படின்னா கையில் தேய்க்கும் பொழுது நுணுங்கும். சோற்றுக்கட்டாலை வந்து கீத்து கீத்தாக போடணும், பட்டையை சீவக்கூடாது. அந்த கீத்தோடு அது கிராஸ் பண்ணி ஊறுகாய்க்கு மாதிரி, மாங்காய் ஊறுகாய் மாதிரி போடணும். இதை வந்து வெயிலில் காய வைக்கணும். ஒரு உரசாக்கு அல்லது சக்கரை சாக்கு, அதை வந்து நல்லா வெயிலில் போட்டு நல்லா உதிரியாக காய வச்சோம் அப்படின்னா நாளுக்கு நாள் அந்த தண்ணி சுண்டி அது வந்து வத்தலாக மாறும். ரெண்டாக புட்டோம் அப்படின்னா உடையணும். உடஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதையும் சீயக்காய் அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ இது வந்து நம்மளாம் தயார் பண்ணுற முறைகள். இது கடையில் வாங்கணுன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கணும். ஸ்டிக்கர் பேப்பர் நாப்கின் தயார் பண்ணிவிட்டு கீழே அதுக்கு பின்னாடி தான் ஒட்டணும். நாப்கினுக்கு பின்னாடி ஒட்டணும். அதாவது ஃபஸ்ட்டு பஞ்சு இருக்கும், பின்னாடி வந்து அண்டர் பேடு இருக்கும். அண்டர் பேடில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கும், அது மக்கிற பிளாஸ்டிக் பேப்பர். அந்த பேப்பர் இருக்கிற பக்கம்தான் ஸ்டிக்கர் ஒட்டணும். கம்மு அதிகமாக இருந்தால் சின்னதாக ஒட்டணும். கம்மு குறைவாக இருக்குது அப்படின்னா நாப்கின் தயார் பண்ணிவிட்டு அதோடய நீளத்துக்கே ஒட்டிடணும். பேண்டிஸ் வந்து மற்ற டைமில் வந்து பீரியட்ஸுக்காக வச்சுக்கிறது பீரியட்ஸுக்காக வச்சுக்கோங்க, மற்ற டைம் போடாதீங்க. ஏன்னா அதில் உள்ள கம்மு வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் அதை நம்ம போடாமல் இருந்தாலே நல்லது. நம்ம எங்கே பிறந்தாலும் எந்த ஊரில் வேணாலும் பிறக்கலாம், ஆனால் எல்லோரும் பெண்கள் தான். பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் நோய்கள் அதிகம் வந்துக்கிட்டு இருக்கு. நீர்க்கட்டி, வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பையில் கட்டி, அப்புறம் குழந்தையே இல்லை, இந்த மாதிரி விதவிதமான நோய்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நோய்கள் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து நம்மளே தயார் பண்ணால், காட்டன் வச்சு மூலிகை வச்சு தயார் பண்ணால், நாப்கினை யூஸ் பண்ணால் நமக்கு நோய்கள் வராது. இந்த மாதிரி நோய்கள் இப்போ தான் வருது. முன்னாடி இருந்த காலத்தில், அதாவது என்னோடய அம்மா காலம் அந்த மாதிரி காலத்துலலாம் அந்த மாதிரி நோய்கள் வரலை. இப்போ தான் புதுசு புதுசாக நோய் இருக்குது. இந்த நோய்களை தவிர்க்கணுன்னா மூலிகையை வச்சு நாப்கின் தயார் பண்ணணும். பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கிற டைமில் பிரச்சனைக்காக நாப்கினை யூஸ் பண்ணணும். மற்றது பீரியட்ஸுக்காக வச்சுக்கிறோம். பீரியட்ஸ்னால் நனைஞ்சிருச்சுன்னா எடுத்து போட்டுருங்க. பிரச்சனைக்காக வைக்கிறது வந்து பகலில் ஒன்று, நைட்டில் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம கர்ப்பப்பையில் உள்ள ஹீட்டு குறையும். ஹீட்டு குறைஞ்சுன்னா கர்ப்பப்பையில் நோய்கள் வராது. அப்போ ஹீட்டை குறைக்கிறதுக்கு பீரியட்ஸ் இல்லாத டைமில் தான் நம்ம நாப்கினை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை கிளியர் ஆகிடும். உங்களுக்கு நாப்கின் வந்து ஹோல்சேலாக வேணும் அல்லது வீட்டு யூஸுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கே நாங்கள் ப்ராடக்ட் அனுப்பிடுவோம். கொரியர் அமௌண்ட்டு உங்களோட தான்.